ஐயா, இந்த டோட்டல் மைண்ட் உணர்மனம் முழு மனம் சம்பந்தமாக ஒரு கேள்வி. முடிவு பண்ணிட்டோம் ஒரு செயலை வந்து செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் சில நேரங்களில் இந்த செயலுக்கான முழு எனர்ஜி இல்லாத மாதிரியும் ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை வந்து எப்படியா ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கான தீர்வு என்ன? அதாவது நமக்கு சிக்கலானதை வந்து தான் டோட்டல் மைண்டை விடுறோம். மற்றபடி எனர்ஜிக்கும் டோட்டல் மைண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு அந்த வேலையை செய்கிறதுக்கான ஸ்கோப்பு இருந்தால் தான் எனர்ஜியாக வரும். செய்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை, பட் இருந்தாலும் டோட்டல் மைண்டை விட்டுட்டோம், வெயிட்டிங்கில் தான் இருக்கணும்னு சொன்னால் எப்படி எனர்ஜி வரும்? அந்த வேலை செய்கிற நேரத்தில் தான் அந்த எனர்ஜி வரும். அதனால் இது வந்து அந்த எந்த வேலையை நம்ம கையில் எடுக்கிறோமோ, கையில் எடுக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அங்கே செய்கிறதுக்கு ஸ்கோப்பும் இருக்கணும். ஸ்கோப் இல்லை, வெயிட்டிங்கில் தான் இருக்கணும்னு தான் எனர்ஜி வராது. அதனால் நம்ம செய்கிற செயலோடு சம்மந்தப்பட்டது எனர்ஜியெல்லாம். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியாக கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது டோட்டல் மைண்டை போட்டு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நம்ம இப்போ வந்து ஆஃபீஸில் மேனேஜர், இப்போ வீட்டில் கணவன் மனைவி, இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம நண்பர்களாகவே கருதிக்கலாம் இல்லைங்களா? ஐயா, தொந்தரவு பண்ணுறவங்க இப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம நண்பர்களாகவே கருதிக்கலாம். ஆமாம். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம குழந்தை வந்து பந்தடித்தது வந்து நமக்கு அதை கண்டிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் பனிஷ் பண்ணவும் முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு உறவு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒரு உறவோடு இருந்து நீங்கள் கண்டிச்சுக்கிடுங்க. இந்த சைக்கலாஜிக்கலாக எதிரியாக எனிமிக்கல் ஸ்டேட்டஸில் வச்சிடக்கூடாது யாரையுமே. உங்கள் கூட பழகிறவங்க இருந்தாலும் சரி, ஏதாவது வகையாக இருந்தாலும் அவங்க வந்து எதிரிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போயிடக்கூடாது. நண்பர்கள்ங்கிற ஸ்டேட்டஸில் வச்சு நண்பர்களை கண்டிக்கிற மாதிரி கண்டிங்க, நண்பர்கள்ட்ட முரண்படுற மாதிரி முரண்படுங்க, எதிரிகிட்ட முரண்படுற மாதிரி முரண்படாதுங்க. சண்டையும் போடலாம், திட்டமும் செய்யலாம், ஆனால் வந்து நண்பர்களாக இருந்து சண்டையும் இருக்கிற ஒரு உரிமையில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.